இந்த கர்நாடக மாநிலத்திலே தினச்சுடர் பத்திரிகையிலே தான் முதல் முதலில் என்னுடைய படம் வந்தது. நான் அதற்குள்ளே போனால் அது வந்து மொழி அடிப்படையில் சென்றுவிடும் என்ற காரணத்தினால் அது உள்ளே நான் செல்லவில்லை. என்னை வளர்த்தெடுத்ததே தினச்சுடர் பத்திரிகை தான். ஆரம்ப காலம் முதலே என்னுடைய அறிக்கைகள் தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தினச்சுடர் பத்திரிகையின் வாயிலாக இந்த மக்களுக்கு அறிமுகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமகனார் பாசு மணிகையா அவர்களின் பாதங்களை அவருடைய ஆத்மா இருக்கின்ற இடத்திற்கு அனுப்பி வைத்து நான் என்னுடைய நிச்சயப்படாத முத்தத்தை அவருக்கு இன்றைக்கு நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். அன்றைக்கு நான் என்ன சொன்னோம், தமிழ் பத்திரிகையாக இருந்தது அன்றைக்கு தினச்சுடர் ஒரே பத்திரிகை. அப்பொழுது வெளிமாநில பத்திரிகை தமிழ்நாட்டு பத்திரிகைகள் தான் நாங்கள் இங்கு வாசித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நாங்கள் என்ன சொன்னோம், இங்குள்ள செய்திகளை நாங்கள் வாசிக்க வேண்டும், இங்குள்ள கர்நாடக மாநில செய்திகளை எடுக்க வேண்டும், இங்குள்ள தலைவர்கள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இங்குள்ள செய்திகளை நாங்களுக்கு தெரிந்தால்தான் இங்குள்ள மக்கள் இந்த மண்ணோடு ஒத்துவாழ முடியும் என்று நான் அன்றைக்கு போராடியவன், அன்றைக்கு சொன்னவன், அன்றைக்கு பேசியவன். அதன் அடிப்படையிலே தான் தமிழ் பத்திரிகைகளுடைய பதிப்புகள் பெங்களூரில் இருந்து வெளிவர ஆரம்பித்தது. அப்படி வெளிவர ஆரம்பித்த பத்திரிகைகள் எங்களை மறந்து விட்டது. அந்த பத்திரிகையை தொட்டு பார்க்காதவர்களுடைய செய்திகள் பக்கம் பக்கமாக வருகிறது. எங்களுடைய செய்திகள் என்றாவது ஒரு நாள் பிறகு எங்கே எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்வது, எங்கே எங்களை நாங்கள் அரசியல் ரீதியாக முன்னெடுத்துச் செல்வது, எங்கே எங்கள் தமிழர்களை நாங்கள் அரசியல் ரீதியாக முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்பதை நான் தெளிவாக எழுத்துக்குற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய நான் நீண்டு கொண்டே போகின்ற காரணத்தினால் காலம் சூழலை கருதி நிறைய பேச வேண்டும் இருந்தேன். ஆனால் என்னையே நான் கட்டுப்படுத்திக் கொண்டு சுருக்கமாக என்னுடைய நாவை சுருட்டிக்